ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டார் சுந்தம் என்ன உங்க தர்ஷன் சார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் நிறைய நாளாக கேட்ட பேப்ளேடோட ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரிட்டாகனிஸ்டான ரே அதுக்கப்புறம் ஃப்ரீயோட வர்சஸ் வீடியோ தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. வாங்க கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டலாம். ஃப்ரீ தான் வந்து பேப்ளேட் பஸ்தி எவல்யூஷனோட ட்ரிட்டாகனிஸ்ட். அதே மாதிரி வேர்ல்டு நம்பர் ஒன் பிளேடராக அந்த சீசனில் இருந்திருப்பான். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் ரொம்பவே ஓவர் பவர்டாக அவனை காமிச்சிருப்பாங்க. ஃப்ரீயோட பேப்ளேட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபேஃப்னியர். ஸோ அது வந்து ஒரு டிராகன் பேஸ் ஸ்டாமினா டைப்பும் கூட. ஃப்ரீ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் அவன் போவான் ஜெயிக்கிறதுக்காக. பேப்ளேட் பஸ்தி எவல்யூஷன் செமிஃபைனல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அவனோட நர்வ்ஸ்லாம் வந்து அப்படியே வெளில வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ பட் அந்த மேட்சை விட்டு அவன் போயிடுவான், அது வந்து வேறு விஷயம். ஆனால் அது பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும். ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய லெஜண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீசன்லேயே வேறு லெவல் டாப்பில் இருக்கிற லூயி ஷூ வால்ட்டெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ தோக்கடிச்சிருக்கான். ஸோ அது வந்து உண்மையிலே வேறு லெவலான விஷயம். ஃப்ரீயை வந்து பேப்ளேட் பஸ்ட்டு டர்போக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிசைன் அதுக்கப்புறமா வந்து அவனோட பவர் லெவல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. பட் எவல்யூஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃப்ரீயோட டாப் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீசனும் கொண்டு போயிருந்தான் நல்லா இருந்திருக்கும். பட் எவல்யூஷன் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயை அடுத்த லெவலுக்கு வந்து காமிச்சிது. ஃப்ரீக்கு வந்து ஏகப்பட்ட திறமை இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும்னா கையிலேயே வந்து அவனோட பேப்ளேடை அவன் ஸ்பின் பண்ணி விடுவான். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான இருக்கிற ஆப்னன் கிட்ட மட்டும்தான் அவனோட லான்ச்சரை யூஸ் பண்ணுவான். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேலைக்கே ஆகலை. ஏன்டா வேலைக்கு ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரெயின் ஃபேஃப்னியர் வச்சு பண்ணல, ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூமை வச்சு பண்ணேன். ஃப்ரீக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவனும் அப்படி தான் இருந்தான். அன்டில் வால்ட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவன் கூட வந்து அவன் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வேறு லெவலான திக் ஃப்ரெண்ட்ஸ். வால்ட்டை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கு அந்தளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வால்ட் வந்து ரொம்பவே லக்கி தான். ஏன்னா ஃப்ரீ மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சது. ஃப்ரீக்கு வந்து அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்ட்டுக்கே டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அவனோட பேப்ளேடோட ஃபுல் பவரும் என்ன அப்படின்றத அவனுக்கு புரிய வச்சுருக்கான். ஃப்ரீ வந்து அதே மாதிரி ஃபிட் அண்ட் அத்லெட்டிக்காகவும் இருப்பான். பிசி சொல்ல ஒரு வாட்டி கூட 100 ஸ்ப்ரிண்ட் வந்து பண்ணியிருப்பான். அது யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக பிசி சொல்ல பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எல்லாருமே வந்து அது முடித்ததுக்கப்புறம் டயர்டாயிருப்பாங்க. பட் ஃப்ரீ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டயர்டே ஆகிருக்க மாட்டான். அதே மாதிரி வால்ட்டு கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை வந்து பார்த்திங்கன்னா அவன் கயிறால் இழுக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனவன் அப்படின்றத காட்டுது. ஃப்ரீயை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது, நிறைய வீடியோவில் ஆல்ரெடி வேறு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேப்ளேட் பஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ரே பற்றி பார்க்கலாம். ரே வந்து பேப்ளேட் ஒரிஜினல் சீரிஸோட ட்ரிட்டாகனிஸ். அவனோட பேப்ளேட் வந்து ட்ரிகர். அதோட எலமெண்ட் வந்து லைட்னிங். ஸோ அதோட பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக் அண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸில் எல்லாருமே ரொம்பவே யூனிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரேவும், அவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக தான் இருப்பான். அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங். அதே மாதிரி சைலண்ட்டாக தான் இருப்பான், பெருசாக வந்து பேச மாட்டான். அதுக்குன்னு காய் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாலாம் இருக்க மாட்டான். அப்பப்போ கொஞ்சம் பேசுவான். நிறைய வாட்டி பேப்ளேட் ஒரிஜினல் சீரீஸில் வீக்கான பிளேடர் மாதிரியும் அவனை காமிச்சிருப்பாங்க. அதாவது எப்படி மேக்ஸை பண்ணாங்களோ அந்த மாதிரி தான். பட் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐகானிக் விஷயமும் அவன் பண்ணதெல்லாம் இருக்குது. ரே தான் வந்து அவனோட பிட்பீஸ்ட்டை நிறைய வாட்டி இழந்திருக்கான். பட் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேப்ளேடிங்கிறது பிளேடரோட ஸ்பிரிட் தான். ஸோ பிட்பீஸ்ட் இல்லைனாலும் ட்ரிகர் அப்படின்ற பேப்ளேட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் பேட்டில் பண்ணுவான். டைசனோட பிரதரான ஜின் கூட பேட்டில் பண்ணி அவன் தோற்று போயிருப்பான். பட் அப்படி இருந்தாலும் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னுக்கே டஃப் கொடுத்துருப்பான். கடைசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னே டைசன் வந்து உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியணும் ரே வந்து எவ்வளோ பவர்னு. அதே மாதிரி காய் கூட வந்து செமிஃபைனல்ஸில் பேட்டில் பண்ணுறப்ப கூட அவன் தோற்று போயிருப்பான். பட்டு காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டு திரும்ப வருவான்.
அவனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் பேட்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே தகுதியான, நீ வந்து என் கூட பேட்டில் பண்ணுறதுக்கு தகுதியானவன் தான் ரே அப்படின்னு சொல்லுவான் அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம். டைசன் கூட ஜி ரெவல்யூஷனில் பேட்டில் பண்ணுறப்போ கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தான் தோற்று போயிருப்பான். அதே மாதிரி டைசனோட பேப்ளேடும் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேட்டில் வச்சா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சொல்கிறது வந்து ரொம்பவே டஃப்பான விஷயம் எனக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ். அதே மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜென்ரேஷனோட ஒரு ட்ரிட்டாகனிஸ்ட் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சேம் பவர், அதுக்கப்புறம் சேம் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து எனக்கு தெரியல. பட்டு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றதுனாலே எப்பயுமே சொல்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரே பவர்ஃபுல்லாக இல்லைனா ஃப்ரீ தான் வின் பண்ணுவான் அப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்க ஸ்டார் ஜோன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ். உங்களை இன்னொன்று ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.